சவுதி அரேபியாவில் ஃபைனல் எக்ஸிட் மூலம் ஒப்பந்த காலம் முடிவடைவதற்குள் நீங்கள் வெளியேறினால் மீண்டும் நாட்டுக்குள் நுழைய முடியாது. சவுதி அரேபியாவில் வேலை செய்து வருகின்ற எந்த ஒரு நபரும் தனது வேலைவாய்ப்பு ஒப்பந்த காலம் காலாவதியாகும் முன்பு ஃபைனல் எக்ஸிட் மூலம் நாட்டை விட்டு வெளியேறினால் தொழிலாளி தொழில் விசாவில் நாட்டுக்குள் மீண்டும் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். முதலாளிக்கும் வெளிநாட்டு தொழிலாளிக்கும் இடையிலான ஒப்பந்த உறவை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு ஸ்பான்சர்ஷிப் தொடர்பான புதிய சீர்திருத்த சட்டம் 2 தினங்களுக்கு முன்பு நடைமுறைக்கு வந்த நிலையில் தொழிலாளர் துறை அமைச்சகத்தின் இந்த புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஃபைனல் எக்ஸிட் விசா வழங்கப்பட்ட நாட்களிலிருந்து 15 நாட்களுக்கு விசா செல்லுபடியாகும். அதற்குள் சம்பந்தப்பட்ட நபர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். அப்போது ஃபைனல் எக்ஸிட் விசாவுக்கு தொழிலாளி விண்ணப்பித்தால் நடைமுறை முடிவதற்கு 10 நாட்களுக்கு முன்னர் முதலாளி ஸ்பான்சர் ஒரு அறிவிப்பு அனுப்பப்படும். ஃபைனல் எக்ஸிட் விசா காலாவதியான பிறகு நாட்டை விட்டு வெளியேறிய தவறியது சட்டவிரோதமாக கருதப்படும். அதே நேரத்தில் தொழிலாளி தானாகவே தன்னை சார்ந்தவர்களின் குடும்பத்தினர் ஃபைனல் எக்ஸிட் விசா விண்ணப்பத்தை ரத்து செய்யலாம் என்றும் தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பில் வெளியிடப்பட்டுள்ளது.